ஹே கைஸ், கோயம்புத்தூர் சின்மயா வித்யாலயாவில் படிச்சிட்ருந்த பொன் தாரணி 17 வயசு பொண்ணு நவம்பர் 11ஆம் தேதி அவங்க வீட்டில் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து திசை மாறுது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் எதுக்காக இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, என்னோடய மனசில் பல சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்கள் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும் நான். இன்னொன்று, இதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் போட்ட வீடியோஸ் நான் பார்த்தேன், எனக்கு ஏற்பட்ட அதே டவுட் தான் அந்த யூடியூபர்ஸுக்கும் இருக்குது. இந்த டவுட் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணும் மிதுன் சக்கரவர்த்திங்கிற அந்த ஃபிசிக்ஸ் சாரும் ஃபோனில் பேசிக்கிட்டு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு அந்த டவுட் வந்துருச்சு. அந்த பொண்ணும் அந்த மிதுன் சக்கரவர்த்திங்கிற சாரும் வந்து பேசின ஆடியோவில் எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த பொண்ணு வந்து அந்த சார்கிட்ட வந்து ரொம்ப பொசசிவாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த ரெண்டு பொண்ணுக்கிட்டையும் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பொண்ணு. அந்த ரெண்டு பொண்ணுங்க பேர் நான் சொல்ல விரும்பலை, அந்த ரெண்டு பொண்ணுங்க பேரையும் சொல்லி சொல்லுது. ஸோ இதில் வந்து அந்த பொசசிவ்னஸ் தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சார் சொல்கிறாரு, அன்றைக்கி நைட்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது உனக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பொண்ணு அதுக்கு ஊன் சொல்லுது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சார் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுகிற மாதிரியே இல்லை அந்த கான்வர்சேஷன். ஸோ எனக்கு அன்றைக்கே வந்து ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலாக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அது வந்து அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கில்ட்டினஸ் ஆகி இந்த மாதிரி சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. இது ஒரு டவுட்டு. இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோவும் அந்த பொண்ணு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த சார் கூட சாட் பண்ண வாட்ஸ்அப் சாட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்திருக்கா. ஏன்னா அந்த சார் வந்து மேலே ஆன்லைன் சொல்லி காட்டுது, டைப்பிங்னு காட்டுது. ஸோ இந்த பொண்ணு தான் அந்த டைமிங்கில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு 10 மெசேஜ் அனுப்புனா அதில் 1 மெசேஜ் தான் சார்கிட்ட இருந்து ரிப்ளை வருது. மோஸ்ட்லி ரிப்ளை ப்ளீஸ், ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னே இருக்குது இந்த பொண்ணு டைப் பண்ண மெசேஜில். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு இது ஃபீலாகவே இல்லையா, ஒரு சாரி சொல்லக்கூட தோணலையா, கில்ட்டினஸாக இல்லையா, அந்த மாதிரி நிறையா வந்து இந்த பொண்ணு பேசியிருந்திருக்கு. இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் செகண்ட் டவுட்டை உண்டு பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்று மட்டும் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் வந்து அந்த மிதுன் சக்கரவர்த்தியை வந்து நான் நல்லவன் சொல்லவே இல்லை. இந்த மிதுன் சக்கரவர்த்தினால தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி அந்த கில்ட்டினஸ் தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணியிருக்கா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு வந்து மியூச்சுவலாக இருந்தா அப்படிங்கிறது தான் வந்து இங்கே என்னோட டவுட்டு. அந்த ஆடியோ கான்வர்சேஷன், இந்த வாட்ஸ்அப் சாட் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த ஃபிசிக்ஸார் தான் அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், அந்த பொண்ணு இறந்ததுமே மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருந்தான் அந்த பையன் மூலம்தான் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்தது. இந்த பேட்டியில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மட்டும்தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது, என்கிட்ட மட்டும்தான் சொன்னான், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்த பொண்ணு வந்து சின்மயா வித்யாலயாவில் 6th ஸ்டாண்டர்டில் போய் அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணை சேர்த்து விடுறாங்க. 7th இந்த பொண்ணு நல்லா படிக்கிறா. இந்த பொண்ணு நல்லா படிக்கிறத வச்சு அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் மீரா ஜாக்சன் அவங்க தான் வந்து இந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தர்றாங்க. அந்த பையன் பேர் வந்து வைஷ்ணவ். அந்த பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அந்த பையனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறான். அந்த பையன் இந்த பொண்ணை விட 3 வயசு மூத்தவன். அந்த பையன் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறான். இந்த பொண்ணு அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிதுன் சக்கரவர்த்திங்கிற இந்த சார் கூட இந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை, அப்போ தான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாட்டு வந்து நாளடைவில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. இப்போ இந்த சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த சாரோட வீட்டை சுற்றி இருக்கிறவங்களே இந்த சாரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டீச்சர் மாதிரியே இருக்க மாட்டான், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ட்ரெஸ்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சார் வந்து அந்த பொண்ணை ஈர்க்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து 17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்தளவுக்கு மெச்சூர்ட் இருக்காது, ரெண்டுங்கட்டா வயசுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி.
இந்த சார் வந்து 35 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இவனுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேணும்னே இந்த சார் வந்து அந்த பொண்ணை வந்து பேசி பேசி தன்னோட வலைக்குள்ளே இழுத்துருக்கான்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அந்த சாருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் மேரேஜ் தான். அந்த சாரோட ஒய்ஃபு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு ஓடி வந்து தான் இந்த மிதுன் சக்கரவர்த்திங்கிறவரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த பொண்ணு வந்து இந்த சார் கூட பைக்லலாம் போயிருந்திருக்கா. இப்படி ஒரு நாள் வந்து ஆடிட்டோரியம் வர சொல்லி இந்த மிதுன் சக்கரவர்த்திங்கிற அந்த ஃபிசிக்ஸ் சார் இந்த பொண்டாரணிங்கிற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துருக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இந்த பொண்ணு வந்து அதை வந்து தடுக்கலை. ஸோ இவளும் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கா. ஸோ இது இப்படியே வந்து போயிட்டுருந்துருக்கு. இது வந்து கொஞ்ச நாள் கழித்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணப்போ இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போனப்போ அந்த சார் வந்து எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஸோ அது இந்த பொண்ணு காதுக்கு தெரிய வந்து இந்த பொண்ணு ஒரு கில்ட்டினஸ், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கில்ட்டினஸில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கில்ட்டினஸை வந்து இந்த பொண்ணு தன்னோட காதலனான இந்த வைஷ்ணவங்கிற பையன்கிட்ட போய் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, எனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு எப்படியோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே அந்த பையன் வந்து அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல், அந்த மிதுன் சக்கரவர்த்தியோட ஒய்ஃப் ரெண்டு பேர்ட்டுமே வந்து சொல்லியிருக்கான். அந்த பிரின்ஸிபல் வந்து உடனே ஷாக் ஆகிட்டு இந்த மீரா ஜாக்சன் மேம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணு வந்து தனக்கு நடந்ததை ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே வந்து அந்த பிரின்ஸிபல் மேம் கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபல் மேம் வந்து இதை எப்படி நம்ம வெளியில் சொல்ல முடியும், ஏன்னா அந்த பொண்ணும் வந்து மியூச்சுவலாக தான் அந்த சார் கூட பழகியிருக்கா. ஸோ சொன்னோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் தான் அது வந்து கெட்ட பேர்னு சொல்லி சொல்லலை. சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஸ்ஸில் போகும்போது யாராச்சும் நம்மளை இடிச்சிட்டா நம்ம அதை பெருசாக நினைக்கிறதில்ல, கண்டுக்கிறாமல் போகிறோம்ல, அது மாதிரி இதையும் நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிதுன் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு இந்த ஸ்கூல்லேருந்து நான் உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும். ஸோ அந்த காரணம் வெளியில் தெரியக்கூடாது, அதனால் நீங்களாக லாங் லீவ் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த பொண்ணு வந்து இந்த அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால அவங்க தாத்தா கிட்டேயும் இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறா. அவங்க தாத்தா வந்து அவங்க ஃபேமிலி எல்லார்ட்டையும் வந்து போய் சொல்லிடுறாரு. ஸோ அந்த ஃபேமிலிக்கு விஷயம் தெரியவுமே ஸ்கூலில் போயிட்டு டிசி கேட்குறாங்க, என்னோடய பொண்ணை வந்து நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசி கேட்டு வேறு ஸ்கூலுக்கும் மாற்றிடுறாங்க. இதெல்லாம் வந்து 2021 ஆகஸ்டில் நடந்தது. இப்போ கடந்த 2 மாதமாக அந்த பொண்ணு வந்து வேறு ஸ்கூலில் தான் போயிட்டுருக்கா. இப்போ வந்து திடீர்னு எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதான் இங்கே வந்து ஒரு க்வெஸ்சின் மார்க்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவனால நடந்த ஒரு சம்பவம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கும்போது நடந்தது. ஸோ இத்தனை மாதம் கழித்து இப்போ இந்த பொண்ணு எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பையன் வந்து அந்த பொண்ணு இறந்ததுமே இந்த வைஷ்ணவங்கிற அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கும்போது அந்த பேக்ரவுண்டில் அந்த பொண்ணோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் அவங்க அம்மா அழுதுட்டு தன்னோட பொண்ணுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த பையன் பேட்டி கொடுத்துட்ருக்கும்போது அந்த அம்மா வந்து கொஞ்சம் கூட ஃபீல்னஸ் இல்லாமல் உட்காந்துட்ருப்பாங்க, அது ஒன்று. அப்புறம் அந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது அழுகும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து வீட்டுக்குள்ளேருந்து வருவா. ஸோ அவளும் வந்து தன் அக்கா இறந்து போன ஒரு எந்த ரியாக்ஷனுமே இல்லாத மாதிரி வந்து நின்றுட்டுருப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருந்துச்சா இல்லை நிறையா வந்து இந்த பொண்ணை வந்து கில்ட்டி ஃபீல்னஸில் தள்ளினாங்களா அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கா, அதில் யாரையும் சும்மா விடக்கூடாது, ரித்துவோட தாத்தா எலிஷா சாருவோட அப்பா இந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருக்கா. இந்த லெட்டரை பற்றி அந்த மீடியாவில் கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, சின்ன வயசில் வந்து அது எப்பயோ நடந்தது, என் பொண்ணு வந்து யாரை பார்த்தாலும் யாரையும் சும்மா விடக்கூடாது யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு தான் சொல்கிறா. அந்த 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 லெட்டரில் எழுதின தாத்தாவுக்கெலாம் வந்து பேரம்பேத்திலாம் எடுத்துட்டாங்க, எப்போவோ அவங்களாம் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எந்தவித ரியாக்ஷனுமே இல்லாமல் தன்னோட பொண்ணை ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பைத்தியங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு நிறைய வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ்க்குள்ளே இருந்திருக்கா. இத்தனை மாதங்கள் கழித்து சடனாக இப்போ ஏன் அந்த பொண்ணு இறந்து போகணும், இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டான வைஷ்ணவுக்கு ஏன் கால் பண்ணணும், எதுக்காக அந்த பையன் கால் அட்டன் பண்ணல, அந்த பையன் எப்படி திடீர்னு வந்து அந்த வீட்டுக்கு வந்தான், எப்படி அந்த பையனுக்கு அவன் இறந்து போகிறது தெரிஞ்சது, இது எல்லாமே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இன்னும் வந்து விசாரணை போயிட்டுருக்கு. அந்த மிதுன் சக்கரவர்த்திங்கிற சாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மீரா ஜாக்ஷனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஆனால் இந்த பொண்ணு அந்த பிசிக்ஸாக ரெண்டு பேரும் பேசி வச்ச ஆடியோ அண்ட் வாட்ஸ்அப் சாட்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு சொல்லி தெரிய வருது. ஆனால் ஒரு 17 வயசு பொண்ணு அவள் வந்து எந்தவித ஒரு இதுவுமே இல்லாமல் தன்னோட கனவுகளையெல்லாம் அழிச்சிட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்போ வந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு இறந்து போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா சொல்கிறாங்க, தன்னோட பொண்ணு வந்து நல்லா படித்தா 10th வரைக்கும், 11th அவன் நல்லா படிக்கலை, திடீர்னு ஸ்கூல் மாறணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு அம்மாவாகவே இருந்தாலும் தன்னோட பொண்ணு இப்படி சொல்லும்போது எதுக்காக நீ ஸ்கூல் மாறணும்னு சொல்கிற, திடீர்னு ஏன் நீ இப்படி ஒரு ஃபீல்னஸில் இருக்க, ஏன் இந்த மாதிரி சோகமாக இருக்குன்னு சொல்லி கேட்கணும் கேட்பாங்க. அதுதான் ஒரு அம்மா. ஆனால் அந்த அம்மா வந்து அதை என் பொண்ணு இப்படி சொல்லிட்டா அதனால் நாங்கள் ஸ்கூல் மாறினோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எந்த வீட்லேயுமே தன்னோட பொண்ணு இப்படி சொல்கிறா அப்படின்னா அதை வந்து ஒரு அம்மா வந்து இவ்வளோ கேஷுவலாக எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இது ஒரு டவுட்டு. இந்த எல்லா டவுட்ஸுமே வந்து இந்த கேஸ் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் வந்து யாருனால் இந்த பொண்ணு இறந்து போனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இத்தனை மாதம் கழித்து எதனால் இந்த பொண்ணு இறந்து போகணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஒரு நல்ல பொண்ணை நம்ம சமூகம் இழந்துருச்சு. நம்ம இதிலேருந்து வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் வந்து ஆசிரியராக தான் இருக்கணும். அவங்க வந்து குரு ஸ்தானத்தில் மதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க ஸ்தானத்தில் அவங்க இருந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்களாக பார்த்து பாடம் சொல்லித்தரணும். இது என்னோடய கருத்து மட்டும் இல்லை, எல்லாரோட கருத்தும். ஸோ இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த கேஸில் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.